வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே. ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதியார். ஆதிகுரு ஸ்ரீ காகபுஞ்சண்டரின் பெருநூல் காவியம் 1000 பாடலும் விளக்கமும் பாடலின் 36. செண்டேனே உச்சி நீர் தாயேயாகும், சரசிலுள்ள நீரெல்லாம் வாழையாகும். செண்டேனே உச்சிமேற் கபால ஓட்டில் சென்றதினால் உச்சியின் கீழ் கோளை கண்டேன். செண்டேனே அது இறக்க முட்டி நானே, சீக்கிரத்திலே உடைத்தேன் கதவைத்தானே. செண்டேனே அக்கதவின் தாளே கோளை, தீயிட்டு நான் எரித்தேன் மேலே தீயே. இதுதான் பாடல். பாடல் வரிகளுக்கான விளக்கம். மேலிருக்கும் உச்சி நீர்தான் மேன்மையான அமிர்தமளிக்கும். மனோமணி என்பதான மகிமையுள்ள அன்னையாகும். சரசிலுள்ள நீரெல்லாம் சீரார்ந்த வாழையாகும். 10 நல்ல வயதுடைய பாவையே அவளாகும். உச்சிக்கு மேலுள்ள உயர்ந்ததான கபாலமாகிய மண்டை ஒட்டின் கீழேதான் மண்டை செழியாம் கோளை நீர். தடையாகவே இருப்பதை தன்மையுடன் நான் அறிந்தேன். ஆகையால் நானும் தான் அக்கோளையை வெளியேற்றவே அவ்விடத்தில் வாசியை செலுத்தி அயராமல் முட்டினேன். வாசியினால் கோளைத்தான் விரைவாகவே இறங்கியதால் வெகு விரைவில் 10 வாசல் வலிமையான கதவடைத்து உட்புறம் இலக்காக்கி உட்புகுந்து சென்றேன். கதவுடைய தாழ்பாலாக கோளைத்தான் இருந்ததப்பா. கனலையும் அனலையும் வாசினால் ஒன்றாக்கி கோளையை நிரப்பிட்டு கொளுத்தியே அளித்தேன். அங்குதான் 10 வாசலின் மேலாக நின்றது ஜோதியாகும். பாடலின் 37. தீ என்றால் மூலக்கணல் உச்சி வாசல், தீண்டிவிட்டு மேலேறில் தீபர் ஜோதி. நீ என்றால் நான் தெரிய ஜோதி சொல்லும், நிமிஷமதும் லெக்காலும் நிகழ்த்தும் ஜோதி. ஈ என்றால் வாய் தரைக்கும் நியாய சொல்லும். இப்படியே உச்சிவழி கபால மேடை, ஊவென்றால் ஊல் மூலம் திறந்து காட்டும், உச்சரிக்க மந்திரமும் சொல்லும் தானே. பாடல்கான விளக்கம். மூலாதாரத்தில் உள்ளதான மூலக்கடலாம் நெருப்புத்தான் பாம்பின் வடிவமுடன் படுத்துறங்கும் குண்டலினி. அதனையே பாசியினால் அசைத்தே எழுப்பி ஊக்கமுடன் வழிநடத்தி உச்சிவாசல் சேர்த்திடுக. வாசந்தனை திறந்தே வல்லமையா மேலேறினார். அணையாத தீபமாக அங்குதான் ஜோதி சுடர் வீசும். முன்னின்ற அஜோதியிலே மூலக்கணலை சேர்த்து நீ யார் என்பதை நெஞ்சினிலே உணர்ந்தால் நான் என்று நீண்டதான நடந்ததான உண்மை கூறி சுடர்விட்டு ஒளிகின்ற ஜோதியே தெளிவாக்கும். அணையாத தீபமான அனலாடும் ஜோதிதான் நிமிடம் முதல் எக்காலமும் நிகழ்த்திடுமே நம் வாழ்வை. அங்கேயே நின்றபடி ஓரழுத்தை நன்கறிந்து ஈசனவர் சிகரத்தில் வாசிதனை மேலேற்றினார். ஜோதிதான் குருவாகி சுடரான வாய் திறந்து உபதேசம் செய்துதான் உரிய ஞானம் விளப்பிடும். இவ்வாறான முறையில் இடையராது செயல்பட்டு உச்சியின் வெளியாகவும் உயர்ந்ததான கபாலத்தின் மேடையாகவும் இலங்கிடும் மேன்மையான இடத்திற்கு மூலக்கணலை மேலேற்றி முற்றாகவே கொண்டு வர வாசியால் ஊதி உகாரத்தினால் ஊதினால் உள்மூலம் திறந்து உடனடியாய் விடைபுரிந்து அனலும் கனலும் அழுத்தமுடன் சேர்ந்தே மேன்மையான வாசியாகி மேலேறியே நீண்டிடும். அதற்கான மந்திரத்தை உச்சரிக்கும் முறையோடு உச்சரித்து நின்றால் இந்நிலையை தானே அறியலாம். ஓம் சிவ சிவ. ஓம் ஓம் சித்தேஸ்வராய நமகே.